ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த மேடையிலே ஒரு நடிகராக அவர் வரும்பொழுது நீங்க கை தட்டக்கூடிய அளவிற்கு உங்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். உங்க அப்பா படித்ததுக்கு உங்க அம்மா படித்ததுக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்தது தந்தை பெரியார் அவர்கள். திராவிட இயக்கம் போராட்டத்தின் வடிவமாக இன்று இந்த நாடு முழுவதுமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவராக தந்தை பெரியார் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். சில நேரங்களிலே இந்த நாட்டிலே யாருமே கேள்வி கேட்காத சில விஷயங்களை தொடக்கூட முடியாத சில ஆளுமைகளை அவர்கள் கேள்வி கேட்டிருப்பது என்பது நாம் அத்தனை பேருக்கும் நம்பிக்கையையும் இது பெரியாரின் மண் இங்கிருந்து எதையும் கேட்கலாம் என்ற அந்த துணிவையும் மறுபடியும் மறுபடியும் அழுத்த சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. இன்று பெரியாருடைய சிலையை நாம் திறந்திருக்கிறோம், வெண்கல சிலையை. அதில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்ன என்றால், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதே போல மாமன்ற உறுப்பினர் நிலவரசி அவர்களும் அந்த சிலை அமைக்க உறுதுணையாக நிதியுதவி செய்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இங்கே நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள். இன்று தந்தை பெரியாருடைய சிலையை நாம் திறந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு பெரியார் யாருன்னு தெரியும் தெரியுமா? இவ்வளவு பேருக்கு தெரியுமா? சரி, தெரியாத கை கொஞ்சம் இருக்கே. அங்க தெரியாதா பெரியார் யாருன்னு? தெரியுமா? பெரியார் யாருன்னா, இன்னைக்கு நம்ம உங்களுக்கு தெரியும். சரி, மகிழ்ச்சி. இன்று இத்தனை பேர் நீங்க பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இந்த மேடையில இத்தனை பேர் படிச்சு டிகிரி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா, நம்முடைய நடிகர் சத்யராஜ் போன்ற ஒருவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த மேடையிலே ஒரு நடிகராக அவர் வரும்பொழுது நீங்க கை தட்டக்கூடிய அளவிற்கு உங்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். இன்று கோவன் மேடையில ஏறி பாட முடியுதுன்னா அதுக்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஏனென்றால் ஒரு காலகட்டத்துல யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சிருந்தாங்க. ஒரு ஜாதியில இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் படிக்கலாம், மத்தவங்க எல்லாம் படிச்சா காதுல ஈயத்த ஊத்தி காய்ச்சி ஊத்தலாம். படிப்பு எல்லாருக்குமானது கிடையாது. சில பேர் மட்டும்தான் படிக்கலாம், சில பேர் மட்டும்தான் அந்த சமூகத்துல மரியாதையாக வாழ முடியும். என்னுடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய உங்க வயசுல இருந்த பொழுது அந்த நினைவை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சொல்கிறார், அவருடைய அப்பா முத்துவேலர் அவரை அந்த கிராமத்துல இருந்த ஒரு பிராமண வகுப்பை சார்ந்த பையன், சின்ன பையன், அவரை மரியாதை இல்லாமல் டே முத்துவேலன் என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு மேல் சாதியில பிறந்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க அப்பாவை மரியாதை இல்லாம கூப்பிட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா? மாட்டீங்க இல்லையா? ஆனா அப்படி கூப்பிடுறது சரி, அப்படிதான் கூப்பிட முடியும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அதை மாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு நம்ம
போய் படிக்கிறதுக்கு. படிச்சுட்டு உங்க எல்லாரையும் கேட்டா சொல்லுவீங்க, கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யணும் என்று 1000 கனவுகள் உங்களுக்கு இருந்து இருக்கு. ஒரு காலகட்டத்திலே எங்க அப்பா படித்த காலகட்டத்திலே, அதற்கு பிறகெல்லாம் ஒரு இளைஞனை ஒரு குழந்தைய கேட்டுச்சுன்னா என்ன செய்வேன்னா, எங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறாங்களோ அதை தான் நான் செய்வேன். அவர் வயல்ல வேலை செஞ்சா வயல்ல வேலை செய்யணும். யார்கிட்டயாவது வயல்ல வேலை செய்யும் பொழுது கடன் வாங்கியிருந்தா அவங்களுக்கு அடிமையா வாழணும், தலைமுறை தலைமுறையாக அடிமையாக வாழ வேண்டும். அப்படி எந்த கனவும் இருக்க முடியாது. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது, பைலட் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது, என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட முடியாது, ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யணும்னு கூட ஆசைப்பட முடியாது. ஏன்னா குலத்தொழில், அப்பா என்ன செஞ்சாங்களோ அம்மா என்ன செஞ்சாங்களோ வழி வழியா அதை தான் நீங்க செய்யணும்னு ஜாதி என்ற ஒன்றை உருவாக்கி இந்த சமூகத்துல நம்ம எல்லாரையும் அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை உடைத்து இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறீங்க இல்லையா, அந்த உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்தது உங்க அப்பா படிச்சதுக்கு, உங்க அம்மா படிச்சதுக்கு வாய்ப்பை உருவாக்கி தந்தது தந்தை பெரியார் அவர்கள், திராவிட இயக்கம். அதனால தந்தை பெரியார் அவர்களுடைய அவரை பார்த்தா நிறைய பேருக்கு பயம். ஏன்னா அதனாலதான் பெரியாருடைய சிலையை தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் எதெல்லாம் இந்த சமூகத்துல மனிதர்களை அடிமைப்படுத்த, மனித நேயம், மனிதர்கள் மீது அன்பு இல்லாமல் மாற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்ததோ அதையெல்லாம் உடைத்த மனிதன் தந்தை பெரியார். அவருடைய பேரை சொல்ல 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 எல்லாரும் ஒரே நிலையில மாறிடுவாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாருக்கும் மரியாதை. உங்களுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு நிலைமை வந்துரும்னு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால்தான் தந்தை பெரியார் அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்துகிறார்கள். அவமானப்படுத்த அவர் இன்னும் அதிகமான இடங்களுக்கு போய் சேர்கிறார். உத்தரப்பிரதேசத்துல போராடணும்னா கூட இன்னைக்கு தந்தை பெரியாருடைய பதாகையை பிடித்து கொண்டுதான் போராடுகிறார்கள். போராட்டத்தின் வடிவமாக இன்று இந்த நாடு முழுவதுமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவராக தந்தை பெரியார் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்று கம்யூனல் ஜியோ கொண்டு வரப்பட்ட நாள் மிக முக்கியமான ஒரு நாள். நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்பை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கி தந்த மிக முக்கியமான வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அந்த நாளிலே நாம் தந்தை பெரியாருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறோம் என்பது மிகப்பெரிய பெருமை. நான் என்னுடைய பேரை வந்து பல இடங்கள்ல பார்த்திருக்கேன், பேப்பர்ஸ்ல பத்திரிகையில பார்த்திருக்கேன், வேற எங்கேயாவது கல்வெட்டுகள்ல பார்த்திருக்கேன். ஆனா இன்று இந்த சிலை, தந்தை பெரியாரின் சிலைக்கு கீழே என்னுடைய பேர் கனிமொழி கருணாநிதி என்ற பெயரை பார்ப்பதை விட எனக்கு வாழ்க்கையில வேற எந்த மகிழ்ச்சியும் இதற்கு ஈடாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் இன்னைக்கு நம்ம படிக்க வந்துட்டோம், நாளைக்கு நீங்க பெரிய பெரிய வேலையில இருப்பீங்க. ஆனா ஒன்றை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த இடத்துக்கு வரத்துக்கு, ஸ்கூலுக்குள்ள போறதுக்கு, ஸ்கூலுக்குள்ள போய் எல்லாருக்கும் சமமா ஒரு சேர் டேபிள்ல உட்கார்றதுக்கு, பஸ்ல எல்லாரும் சமமா ஏறி போறதுக்கு நாம் எவ்வளவு போராடி இருக்கோம். சாதாரணமா கிடைச்ச விஷயம் இல்லை. எவ்வளவு பேர் நமக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க, போராடி இருக்காங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு உங்க கையில இருந்து
இன்னைக்கு நீங்க படிச்சு வாங்கி இருக்கக்கூடிய பட்டம், இந்த மரியாதை, இதையெல்லாம் உங்க கையில இருந்து யாரும் பிடுங்கிட்டு போக முடியாது. அதனால நாம் வந்திருக்கக்கூடிய வழி என்ன சொல்லுவாங்க இல்லையா, அம்மா அப்பா எல்லாம் தாத்தா கஷ்டப்பட்டாங்க, பாட்டி கஷ்டப்பட்டாங்க, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, உனக்கு நீ கேட்ட சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவ்வளவு மாசம் சேர்த்து வச்சோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. ஒரு போன் கேட்பாங்க, அந்த போன் வாங்கறதுக்கு 4 மாசம் கஷ்டப்பட்டு போன் வாங்கி தராங்க. நீங்க படிக்கிறதுக்கு எத்தனை தலைமுறைகள் போராடி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.